என்ன செய்ய போறோம்னா பிரெட் ரோஸ்ட் பண்ண போறோம். பிரெட் ரோல் அதுக்காக ஒரு 10 பிரெட் எடுத்து வச்சிருக்கேன். வந்து மைதா மாவு ஒரு கப் எடுக்கிறேன். கொஞ்சம் காண ஆப்பச்சோடா ஒரு ஒரு ஸ்பூன் போல சீனி. இத தண்ணியை ஊத்தி நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைக்கிறோம். தேங்காய் ஒரு மூடி திருவி வச்சிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் சீனி போடுறேன். பேரிச்சம்பழம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து காஞ்ச திராட்சை. இது முந்திரி பருப்பு. கொஞ்சம் ஏலக்காய் பொடி. இதை வந்து சீனியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். எல்லாம் ஒன்றா போட்டு கிளறி வச்சுக்கிறோம். நம்ம ஒரு பிரெட் எடுத்து நல்லா தேய்ச்சி தேங்காய் இதை வைக்கிறோம். அதில் வச்சு இப்படி வச்சு நம்ம அந்த மாதிரி ரோல் பண்ணின பிரெட்டை அதை மைதா மாவு கலவையில் முக்கி இப்படி போட்டு விட்டுறோம். இந்த அளவு வெந்தால் போதும், நல்லா வெந்துருச்சு. நான் மைதா மாவில் கொஞ்சம் கேசரி பவுடர் போட்டு கரைச்சேன் கலருக்காக. அதை நான் உங்கள்கிட்ட காட்ட முடியல. பிரெட் ரோல் வந்து நாங்கள் செஞ்சிட்டோம். நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.